கேரள அரசு காவல்படை அனுப்பி அந்த நாட்டு இத்தாலி கடற்படை வீரர்களை கைது செய்துவிட்டது. 2 கோடி ரூபாய் தண்ட பணம் விதித்து 2 கோடி ரூபாயை வாங்கி 2 மீனவ குடும்பத்துக்கும் இழப்பீட்டு தொகையாக கொடுத்து விட்டது. இந்திய பாராளுமன்றத்திற்குள் இதை குறித்து பேசுகிறார். இந்த ராணுவ வீரர்களை கடற்படை வீரர்களை சிறைப்படுத்தி விட்டார். இத்தாலி அரசு கெஞ்சுகிறது, அந்த வீரர்களை அனுப்புங்கள், எங்கள் நாட்டில் தேர்தல், அவர்கள் வாக்கு செலுத்தி விட்டு திருப்பி வந்து விடுவார்கள், நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ராணுவம் இந்த கடற்படை வீரர்கள் அனுப்பப்படுகிறார். ஆனால் அங்கு சென்றவர்களை திருப்பி அந்த இத்தாலி அனுப்பல. இந்தியாவில் நாட்டின் பிரதமர் எச்சரிக்கிறார், அந்த வீரர்களை திருப்பி அனுப்பவில்லை என்றால் மிகப்பெரிய பின்விளைவை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறார். யாரு? 2 கேரள மீனவர்களை சுட்டதில்லை, 840 மீனவர்களை சுட்டுட்டாங்க. தம்பி பிரிச்ச உட்பட 1 கோடி வேண்டாம், 50 லட்சம் வேண்டாம், 10 லட்சம் வேண்டாம், 1 லட்சம் வேண்டாம், நாங்கள் செத்து குணமா விழுந்த போது நெத்தியில 1 ரூபா பொட்டு காசு வைக்கிறதுக்கு இந்த அரசு தரல. ஏன்? நாதியற்ற இனத்தின் மக்களாக நம்மளை நிறுத்திட்டு. இது ஒரு கொடும் துயரம், இது ஒரு கொடுமை. ஆந்திர காட்டுக்குள்ள செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் என்று 20 தமிழர்களை சுட்டு கொன்று விட்டது சந்திரபாபு நாயுடுவின் அரசு. நடு காட்டுக்குள்ள சொட்டு போட்டான். ஒருத்த எந்திரு கேக்கல, ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இருக்கா இல்லையாடான்னு கேக்கல. மனித உயிரை விட மதிப்பு மிக்கலாம் மரக்கட்டை. இந்த நாட்டின் குடிமகனா இல்லையா? இந்த நாட்டின் வளங்கள் இந்த நாட்டின் மக்களுக்கு பொதுவா இல்லையா? என் காடு இதற்குள் தமிழன் வராதே என்று நீ சொல்வது போல என் நாடு இதற்குள் எவனும் வராதே என்று நாங்கள் சொன்னால் நிலைமை என்ன ஆகும் என்று எவனும் கேட்கலாம். இந்த நாட்டின் பிரதமர், இது ஒரு கொடுஞ்செயல், இது உயிர் துயர சம்பவம், இதை கண்டிக்கிறேன், உயிரிழந்த குடும்பத்தின் வருத்தத்தில் நானும் பங்கேற்கிறேன் என்று ஒரு பதிவு இல்லை. தமிழீழம் தலைமுறையினர், என் தம்பி தங்கைகள், இதையெல்லாம் நன்கு ஆள் மனதுக்குள் பதிய வைத்துக் கொள்ளலாம். தானே புயல்ல செத்தான், எவனும் நம்மளை ஏற்று பார்க்கல. வர்தா புயல்ல செத்தான், யாரும் ஏற்று பார்க்கல. கடைசியா கஜா புயல்ல வந்து நிக்கணும், யாரும் ஏற்று பார்க்கல. அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், உழைக்கும் மக்கள், 3000 கோடிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வைத்த என் தேசம், 350 கோடியை 8 மாவட்ட வேளாண்குடி மக்களுக்கு, எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக நிற்கிற என் மக்களுக்கு 350 கோடியை இழப்பீட்டு தொகை நிவாரண தொகைன்னு ஒதுக்கு. 8 வழிச்சாலையை சேலத்திலிருந்து சென்னைக்கு போடுவதற்கு காட்டிய அவசரம் என்ன? அதை செயல்படுத்துவதற்கு காட்டிய தீவிரம் என்ன? அதை தடுக்க போராடிய என் போன்ற பிள்ளைகளை சிறைப்படுத்திய வேகம் என்ன? அதற்கு ஒதுக்கப்பட்ட பணம் 10,000 கோடி. 8 மாவட்டம் நிர்மூலமாக அழிந்து போன போது அதை மீட்பதற்கு ஒதுக்கிய பணம் 380 கோடி. வெறும் வார்த்தை தான், இன்னும் ஒதுக்கி எங்கேயும் வரல. இவர்களை பொறுத்தவரை ஒதுக்குதல் என்பது வேற இடத்தில் ஒதுக்கி வைப்பது. ஆயிரம் கோடி ஒதுக்குறோம், 10,000 கோடி ஒதுக்குறோம், என்னங்க அந்த பணம் வரலையே? நீங்க சரியா சொன்னீங்க, நாங்களும் சொன்ன ஒதுக்குறோம். நாங்க பத்திரமா ஒதுக்கி வச்சிருக்கோம், நாங்க உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லலையே. 10,000 கோடியே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தருகிறோம் என்று நாங்க சொல்லலையே. நாங்க ஒதுக்குறோம், ஒதுக்கிட்டோம். இவங்களை ஒழிக்காம நம்ம வாழ்ந்துட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஒன்றை என் உடன் பிறந்தார்களுக்கு, என் பெற்றோர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நாம இழந்த எதையும் எவனும் நமக்கு தரல, நாம உருவாக்குனது. இதை தந்தது இந்த பூமி தாய், இயற்கை அன்னை. காற்று, அதை கோவிச்சு பயன் இல்லை, அதான் மூச்சு, அதான் உயிர். பெருங்காற்று, அதான் புயல்.
சரி, இயற்கையை போரிட்டு வென்ற சரித்திரம் மனிதனுக்கு இல்லை என வெல்ல முடியாது. இயற்கையின் பிள்ளைதான் நாம. அழிச்சிருச்சு அழிச்சிருச்சு. என்ன சொல்லுவான்? அம்மா குடிச்சு அம்மாவே எடுத்துக்கிச்சு. ஒரு பாட்டுக்கு கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டின் பாடுறாருல, அது மாதிரி கொடுத்ததே எடுத்துக்கிச்சு இயற்கை. இப்ப மறுபடியும் என்ன பண்ணுவான்? நிலம் அப்படியே இருக்கு. மறுபடியும் நாம் துளிர்க்கிறோம். வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக தளர்த்தும் செடி போல நாம் துளிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. வெட்ட வெட்ட வாழையே தளிர்க்கும் போது தமிழ் மக்கள் நாம துளிர்த்து தளைக்க முடியாதா என்ன? நம்மளால முடியும். ஒன்றை நீங்க கைவிடுங்க, தற்சோர்வை மட்டும் கைவிடுங்க. ஒரு கவிஞன் எழுதுகிறான், என் அன்பு பெற்றோர்களே, நன்மை தம்பி தங்கைகளே, உங்கள் சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும். நீங்கள் முடியாது என்று முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உங்களை சிறைபிடிக்கும், முடியும் என்று எழுந்து நடந்தால் இமயம் உங்களுக்கு குடைபிடிக்கும் என்று சொல்ல. வெறுங்கை என்பது மூலத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கள் பாறையும் நொறுங்கி விழும், உங்கள் கைகளில் பூமி சுழன்று வரும். கவிஞர் தாராபாரதி இதை கவனம் சொல்லிச்சுக்கணும். மாவீரன் நெப்போலியன் சொல்றான், முடியாது என்பது முட்டாள்களின் மூலதனம். முடியாதுங்கிற சொல்லே கிடையாது, அது போலீஸ் டிக்சனரிங்க, அது முட்டாள்களின் அகராதிங்க. முடியும் என்றால் எல்லாம் முடியும், நம்மால் முடியும். அரசை விடுங்க, அற்ப பகர் இது அரசு கிடையாது, தரிசு. நம்ம நிலம் இருக்கு, நம்மகிட்ட உடல் இருக்கு, தெம்பு இருக்கு. உழைங்க, உங்கள் பிள்ளைகள் உங்கள் கூட இருக்கான். என்ன வேணும்? ரொம்ப வேணுமா? அறுத்து வெளியேற்ற நாங்க ரம்பம் தரோம், அறுக்கிறோம். புளி போடணுமா? மண் வெட்டி வேணுமா? நாங்க தரோம். உழைப்பு வேணுமா? உழைப்பு வேணுமா? நாங்க தரோம். தென்னங்கன் வேணுமா? இந்த ராஜமுந்திரியிலிருந்து 5000 தென்னங்கன்னு இறக்கிடுவான். ஒரு கண்ணு 125 ரூபா, 6 மாசம் 7 மாசம் வளர்ந்துருச்சு, 2-3 வருஷத்துல காய்ச்சிரும். நம்பிக்கைதான் யானைக்கு வலிமை என்பது நம்பிக்கையில், மனிதனுக்கு யானைக்கு வலிமை தும்பிக்கையில், மனிதனுக்கு வலிமை நம்பிக்கை. இதைவிட மோசமான பேரழிவை ஈழதாயகத்தில் நாம சந்திச்சோம், போராள இங்கே நீரால சந்திச்சிருக்கோம், புயலால சந்திச்சிருக்கோம். அவ்வளவுதானே, முடிஞ்சிருமா நம்ம வாழ்க்கை? ஒரு எல்லாம் அழிஞ்சிச்சு. ஆதியில நம்ம என்ன பண்ணோம்? இது எடுத்தோடனே நிலமா இருந்துச்சா? இல்ல, காட்டை திருத்தி, மேட்டை திருத்தி, பல காலங்கள் உழுது அந்த மண்ணை பக்குவப்படுத்தி விளைநிலமா மாற்றுவதற்கு நமது பாட்டனும் முப்பாட்டனும் என்ன பாடுபட்டிருப்பான்னு எண்ணி பாருங்க. புரட்சி பாவலர் பாடுகிறார், காடு கலைந்தோம் நாங்கள், கணனி திருத்தியும் உழவு புரிந்தும் நாடுகள் செய்தோம், நாம தான் செஞ்சோம். அங்கு நாற்றிசை வீதியில் தோற்றம் செய்தோம், பாடுகள் பட்டோம், புவி பகமுறவே நாங்கள் நிதமும் உழைத்தோங்கிறார். அங்கே வேண்டிய பண்டங்கள் ஈண்டிடை செய்தோம், பாடுகள் பட்டோம், புவி பகமுறவே நாங்கள் நிதமும் உழைத்தோங்கிறார். அப்படி இந்த பூமி பகமுற தினமும் உழைத்த இனத்தின் கூட்டம் நாம. அவ்வளவு அழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம விட்டுட்டு போக முடியாது. இது முடிவல்ல, தொடக்கம். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் கற்பிக்கிறான், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையை நீ தோற்கிற வரைங்கிறான். நீங்க நம்பிக்கையில மட்டும் தோற்று போயிடாதீங்க. நாங்க இருக்க அரசு வருது வரல, உங்க பிள்ளைகள் இத்தனை பேர் வந்து நிக்கலையா? நாளைக்கு நீங்க எங்க போட்டு போட்டு அமைச்சராக்கு, நீங்க முதலமைச்சராக்குறீங்கன்னு வரோம் இல்ல. எங்கள் ஆத்தாளப்பன் அண்ணன் நம்பிக்கை செய்ய வேண்டிய பிறவி கடன் என்கிற புரிதல் தான் வந்து நிக்கிறான். நம்ம அரசு என்ன செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும்? கேரளாவில் புயல், தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சர் 70 கோடி ரூபாயை சந்திரசேகர ராவ் ஒதுக்கிறார். பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களை தவிர மற்ற மாநிலம் எல்லாம் கொட்டி கொடுத்தது. ஒரு பேரறிவிப்பை தமிழக முதல்வர் செய்திருக்கணும். என் சகோதர மாநில மக்கள், நாங்கள் ஒரு பேரிடரை சந்திச்சிருக்கோம், வரலாற்றில் இதுவரை காணாது. தமிழக நாட்டில் பாதி நாடு அழிந்து விட்டது. உங்கள் சகோதர இன மக்கள் துயருற்றிருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களால் இயன்றதை கொடுத்து உதவுங்கள். உலகெங்கும் வாழ்கிற 13 கோடி தாய் தமிழ் சொந்தங்கள், உங்களால் இயன்றளவு நிதி கொடுத்து உதவுங்கள். வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிற நமது மக்களை மீட்டெடுப்பதற்கு பேருதவி செய்யுங்கள் என்று ஒரு அறிவிப்பை செய்திருந்தால்
ஒட்டி கொடுப்பதற்கு கருணை உள்ளத்தோடு பேரன்பு கொண்டு நமது இன மக்கள் காத்திருக்கிறார்கள். அதை அரசு செய்ய தவறிவிட்டது. சென்னையில் வெள்ளம் வந்தபோது ஆந்திராவில் இருக்கிற நடிகர்கள் தம்பி மகேஷ் உட்பட பல பேர் தெருவில் இறங்கி வீதி வீதியாக பணத்தை பொருளை சேகரித்து அனுப்பினர். கேட்கல அரசு. மத்திய அரசுக்கு போயிட்டு நாட்டின் முதலமைச்சர் வந்து பார்க்கவே இல்லை. ஒத்தநாடு எங்க இருக்குன்னு தெரியாது, வேதாணி எங்க இருக்குன்னு தெரியாது, பேராவணி எங்க இருக்குன்னு தெரியாது, புனவாசன் எங்க இருக்குன்னு தெரியாது. திடீர்னு 15,000 கோடி இழப்பு பண்ணி கொடுத்துட்டு வந்தார் பிரதமர். அவர் பார்வையில நம்ம எல்லாம் யார் தெரியுமில்ல, நக்சல் ஏரியா. என்ன ஐடியோ காட்டணும், ஈத்தனை எதிர்த்து போராடுறான். எவனவன் நிலத்தை வளத்தை மக்களின் நலத்தை கெடுத்து வித்த நினைக்கிறானோ அவன் தலைவன். எவனெல்லாம் நிலத்தை வளத்தை மக்களின் நலத்தை காக்க போராடுகிறானோ அவன் நக்சல், அவன் சமூக விரோதி. இதுதான் இந்த தேசத்தில் இருக்கிற தியரி, நியதி. இது இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை அரசு செய்ய தவறிட்டது. 15,000 கோடின்னு அவர் ஒண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் தொடர் வண்டியில வந்து மக்களை பார்வையிடவே வர்றாரு. 100,000 மரம்ங்கிறாங்க. 8 மாவட்டத்துல எத்தனை கோடிக்கணக்கான மரங்கள் விழுந்து போறதுங்கிற எண்ணிக்கை கூட அவர்களுக்கு தெரியல. எவ்வளவு வீடுகள், எவ்வளவு ஆடுகள், எவ்வளவு மாடுகள் செத்து போன, இடிஞ்சு நாசமாகின என்கிற கதை இல்லை. எத்தனை உயிர் பலி என்ற கணக்கும் இல்லை. மக்களின் மீது அக்கறையற்ற ஆட்சியாளர்கள், பொறுப்பற்ற அதிகாரங்கள். அதனால வரசிக்கு இதை எளிதாக மீட்டெடுத்துருக்கோங்க. ஒன்றை என் பெற்றோர்களுக்கு சொல்லலை, என் தம்பி தங்கைகளுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்தியா என்கிற பெருநாட்டை வளப்படுத்தி கொண்டிருக்கிற மாநிலங்களின் முதன்மையானது 4 மாநிலம். மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா, பஞ்சாப், இந்த 4 மாநிலம்தான். அதிக வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற மாநிலத்தில் 2வது இடத்தில் இருப்பது தமிழ்நாடு. நாம தான் அதிகப்படியான வருமானத்தை மத்திய அரசு கொடுக்கிறோம். நாம 1 ரூபாய் கொடுத்தால் 40 காசு நமக்கு திருப்பி கொடுக்கிறது. உத்தரப்பிரதேசம் 1 ரூபாய் கொடுத்தால் 3 ரூபாய் 80 காசு அந்த மாநிலத்துக்கு இந்திய அரசு திருப்பி கொடுக்குது. இந்த பாரபட்சம் சரிதானா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். எல்லாவற்றையும் நம்மிடம் எடுத்துக்கிறது. கடைசிக்கு சரக்கு மற்றும் சேவை வரி, GST, 28 விழுக்காடு வரி வாங்கிக்கிறது. நான் கூட விவாதத்தில் கேட்டேன், 28 விழுக்காடு வேண்டாம், 30 விழுக்காடு கூட நாங்கள் வரியை தருகிறோம், ஆனால் என்னவாக திருப்பி எங்களுக்கு தருவீர்கள் என்று கேட்டோம். நான் கேட்டேன், அதுக்கு பதில் இல்லை. இப்போ எல்லா வரியும் நீ எடுத்துட்ட, ஆனா இப்ப நான் வாழலை, விழுந்துட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்லை. 1 மணி நேரத்தில் என் ஆடு, என் மாடு, என் கரும்பு, என் வாழை, என் தென்னை, என் மா, என் பலா, என் மீன் எல்லாம் போச்சு. இப்ப நான் பிச்சை தர, எனக்கு என் தேசம் என்ன திருப்பி தரப்போ, அதுக்கு பதில் கிடையாது. ஆனாலும் நான் எனக்கு GST கட்டணும், நான் மின் கட்டணும் கட்டணும். இப்போ 1 மாசம் 1.5 மாசம் மின்சாரம் இல்லை, ஆனாலும் மின்சாரம் கட்டணும் கட்டணும். இதுல என்ன கொடுமை பாருங்க, இந்த நிலைமையிலையும் GST கட்டளை இந்த 1000 ரூபாய் தண்டை விதிக்குதான் அரசு. எவ்வளவு கொடுமையான அணுகுமுறை, எவ்வளவு ஒரு பாரபட்சமான செயல்பாடு. 8 மாவட்டம் அழிந்து துயரம் அடியாது உறைந்த மனநிலையில் நிற்கதியாக திக்கச்சு நிற்கிற என் மக்களை வந்து நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடியை அவர்கள் வந்து பார்த்து ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல நேரம். பிரியங்கா சோப்ராவின் திருமணத்துக்கு போக நேரம் இருக்கு. அப்படின்னா இது என்ன இருக்கு, ஒரு தம்பி எழுதுறான், எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாராம், விரைவில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க பிரதமர் மோடி வருகிறார் என்று ஒரு தம்பிக்கையில ஒரு போடுற. அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை, அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை. பிரியங்கா சோப்ராவுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, பிரசவம் பார்த்துட்ட பிறகு வரலாம். இது எதற்காக திட்டமிட்டு செயல்படுது? 8 மாவட்ட மக்கள் நம்ம தவிச்சு கொண்டிருக்கும் போது திடீர்னு மேகதாதல நீ அணை கட்டிக்கலாம்னு சொல்வது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை? இந்த செய்தியிலிருந்து இந்த ஊடகங்களை, இந்த கருத்தாளர்களை கடத்துவது. அப்ப திடீர்னு கஜா புயல் பாதிக்கப்பட்டது, மக்கள் கஷ்டப்படுறார்கள், இதை பற்றி பேசிக்கொண்டிருந்த ஊடகங்கள், அதை பற்றி பேசிக்கொண்டிருந்த தலைவர்கள்,
வழக்கங்கள் திசைப்பி மேகராளியில் அணை கட்ட போகிறார்கள் அவங்க மத்திய அரசு அனுமதி கொடுத்துருச்சு இதை பற்றி நினைக்கிறீங்க மாறி இப்ப கஜா புயல் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அது அவ்வளவு மறந்துட்டாங்க அது பழைய செய்தி இப்ப புதிய செய்தி மேகதாது எதற்காக இந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு இப்போது ஆய்வு செய்வதற்கு அனுமதி பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு வர முடியாது அது நல்லா தெரியுது தலைகாணி தண்ணி குடிச்சாலும் புண்ணக்காடி புண்ணக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் நம்மள ஒரு சீட்டு வெள்ளவிட மாட்டாங்க அது முடிஞ்சு இப்ப என்ன பண்றது கர்நாடகால எதிர்கட்சி தமிழ்நாட்டை விட வலிமையாக இருக்கிறோம் அப்ப கர்நாடகாவில் அதிகப்படியான சீட்டு வெல்ல வேண்டும் என்றால் மேகதாதுல நீ அணைக்கட்டிக்கேன்னு சொல்லி அந்த மக்களின் செல்வாக்கை அந்த மக்களின் மதிப்பை பெற வேண்டிய தேவை இந்த கட்சி ஆட்சிக்கு இது எவ்வளவு கீழான அரசியல் எவ்வளவு நாகரிகமற்ற பண்பாடற்ற மனித மானுட தர்மத்திற்கு எதிரான அரசியல் என்பதை நீங்க புரிந்து கொள்ள இப்ப அதை நோக்கிய விவாதங்கள் அதை நோக்கிய கருத்து பரிமாற்றம் அதை நோக்கிய போராட்டம் அதற்கு திசை திருப்பப்பட்டு விட்டோம் இந்த நிலையில் என் அன்பு பெற்றோர்களுக்கு என் அருமை உடன் பிறந்தார்களுக்கு நான் உங்களை சொல்லுவேன் நமக்கான மூச்சு காற்றை நாம் தான் சுவாசிக்கிறோம் நமக்கான உணவை நாம் தான் எடுத்து உண்ணுகிறோம் அதே போல நமக்கான இந்த தென்னையை நம் வாழையை நம்ம பலாவை மாவை நாமே நட்டு வளர்ப்போம் இது நமது கடமை ஒண்ணையும் செய்ய மாட்டான் உங்க பிள்ளைகள் நாங்க இருக்கோம் பிச்சை எடுத்து ஊர் ஊரா ஓடி கொண்டு வந்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க நிறைவு செய்வோம் இது நீங்க கவனத்துல வச்சுக்கணும் என்ன தேவையே எங்ககிட்ட கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும் மரக்கண் வேணுமா மாடு வேணுமா வளக்க ஆடு வேணுமா எந்த திசையில எந்த நாட்டுல கையேட்டி நின்னாலும் உங்களுக்கு கொண்டாந்து சேர்ப்போம் துவண்டு மட்டும் தச்சோர் வேடஞ்சு மட்டும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என்று மட்டும் நீங்க நினைச்சாதீங்க அதை நீங்க நன்கு விளங்கணும் மாவீரன் அலெக்சாண்டர் உலக புகழ் பெற்ற கிரேக்க வீரன் அதுவரை போராடி பெற்ற அத்தனை செல்வங்களையும் தன் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளிச்சலாம் சக படை வீரர்கள் சக தோழர்கள் கேட்கிறாங்க அலெக்சாண்டர் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து விட்டாயே உனக்கென்று ஒன்றுமே இல்லையே உன்னிடத்தில் என்று அவன் சிரித்துக் கொண்டே ஓடி போய் தன் குதிரை மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு தன் கைகளில் இருந்த வாளை வானத்தை நோக்கி உயர்த்தி தூக்கி சொல்கிறான் என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்கிறான் இப்போதே என் மக்களுக்கு அந்த நம்பிக்கை தான் தேவை எக்கை விட இரும்பை விட உறுதியான உள்ளம் நமக்கு தேவைப்படுது உடல் வலிமையை விட இந்த நேரத்தில் என் அன்பு சொந்தங்களுக்கு உள்ள வலிமை முதன்மையானது நம்மால முடியும் நாம நட்டு வச்ச தன்னை தானே விழுந்துருச்சு நாம நட்டு வச்ச வாழை தானே விழுந்துருச்சு மறுபடியும் நடுவோம் வளரும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு தேவைப்படுது எங்கள் தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு கற்பிக்கிறான் என் அன்பு சொந்தங்களே நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றலாக வரலாற்றில் செய்தி நம்பிக்கை கொண்டு நில்லுங்கள் நம்மால் உறுதியாக மீண்டிட முடியும் எந்த வழியில் எல்லாம் உங்களுக்கு துணை நிற்க முடியுமோ அப்படி எல்லா வழியிலும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் நேரடியா எங்கிட்ட பேசுறதில்ல இங்க நிக்கிறேன் தம்பி சரவணன் என் தம்பி பரமு இந்த மண்ணின் பிள்ளைகள் இடத்துல ஒரு செய்தி சொன்னா போதும் யார் வந்து என்னை வந்து இந்த மரத்தை அப்புறப்படுத்தி தன்னாங்க நாங்கள் அடுந்து சொல்லுது ஒருத்தரும் சொல்லு நாங்களா தான் வரோம் தேடி தேடி பார்த்தோம் எங்க தரமான கன்று வளர்ந்து உயரமாக இருக்கிற கன்று எங்க இருக்குன்னு தென்னா ராஜமுந்திரில இருக்கு அங்கிருந்து லாரிகளில் வச்சு பலாயிரக்கணக்கான தென்னங்கன்றுகளை நாங்கள் கொண்டாந்து நிறுத்தி நட்டுக்கிட்டு இருக்கோம் 10-20 ரம்பத்தை கொண்டு வந்து நாங்களே 500 பேருக்கு மேலே என் தம்பிகள் இறங்கி அறுத்து மரத்தை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு குழியை பறித்து 3 நாள் ஆற போட்டு நட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் விவசாயிக்கு தான் தெரியும் விவசாயிகளுடைய நிலைமை என்ன வழி என்னன்னு நல்லு நாங்க பாருங்க நீங்களாவது தஞ்சை மணி விவசாயி நான் ராமநாதன் சிவாயங்க விவசாயி கத்தரிக்காயை விளைவிச்சு நல்ல கத்தரிக்காயெல்லாம் புரக்கி மூட்டையில வெட்டி சந்தை கொண்டு போயிட்டு பூச்சி கத்திரிக்காயை எடுத்துட்டு போயிட்டு அதை அறுத்து பூச்சியை மாட்டுக்கு ஆட்டுக்கு வச்சுட்டு அந்த பூச்சி படாத ஒரு ஓரத்தை சமைச்சு சாப்பிட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் நான் நல்ல கத்திரிக்காயா இருக்கு யாருக்கும் உழைச்ச எனக்கு என்ன பூச்சி கத்திரிக்காயில் மிச்சம் மிளகாயை கொண்டு வந்து காய வச்சு
நல்ல மிளகாயெல்லாம் சந்தைக்கு கொண்டு போயிட்டு ஊராஞ்சாப்பிட கொடுத்துட்டு சொத்த மிளகாய மூட்டையில வீட்டுக்கு போய் காலங்காலமா அரைச்சி சாப்பிட்டு குடிச்ச குடும்பத்துல பிறந்தவன் நான். விவசாயம்னா என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியும். ரெண்டு மூட்டை மிளகாய வித்துட்டு தான் 150 ரூபா காசோட எங்க அப்பா எங்க சென்னைக்கு அனுப்புனாரு. பஞ்சம் முறைக்குத்தான் நான் போறேன் சென்னையில இருந்து பரம்பூர்ல இருந்து சென்னைக்கு. இன்னைக்கு நான் வாழ்வதை விட என் இனமும் என் மண்ணும் வாழ்வது முதன்மையானது இருக்கிறதுனால எல்லாத்தையும் போட்டு இந்த வேலையை நாங்க செஞ்சுக்கிறோம். மனச்சோர்வு அடையாதீங்க. கீரமங்கலத்துல புதுக்கோட்டையில என்னுடைய தம்பி துரப்பாண்டியனுடைய அப்பா ஒரு விவசாயி, தோப்புல எல்லா தென்னையும் வாழையும் விழுந்துச்சு. இனிமே நமக்கு அவ்வளவுதான் மனம் உடைஞ்சு வேதனையில 10 நாளா பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக பண்ண கடிச்சிட்டு உறுதியா இருந்தவர் தான். என்னென்னமோ பண்ணி பார்த்தான், அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சு கடைசிய இறந்து போயிட்டேன். இந்த மாதிரி முடிவை தேடிக்கொள்வதால எந்த முடிவும் வராது. அதனால என் அன்பிக்குரிய பெற்றோர்கள், என் அருமை சொந்தங்கள், உலகக்கே சோறு கொடுக்கிற உழவர் குடி பெருமக்கள் துவந்து விடாதீர்கள். நம்மளால் மீண்டெழ முடியும். தோல் கொடுத்து துணையாக நின்று எல்லா வழியிலையும் உங்களுக்கு உதவுவதற்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறார்கள். அதனால மனச்சோர் அடையாமல் நம்மளால் முடியும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் மீண்டும் பாருங்கள். நம் எந்த இடத்துல இருந்து முடிஞ்சிருச்சு என்று நினைக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து நமது அடுத்த பயணத்தை தொடரும். உங்கள் தொடர்ச்சிக்கு உங்கள் பிள்ளைகள், நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து துணை நிற்போம் என்கிற உறுதி அளிக்கிறேன். நம்மால் முடியாதது அதுக்குரிய ஐயா கி வீரமணி அவர்கள் சொல்ல தத்துவம் தான். உலகத்தில் யாராலும் முடியாதது நம்மால் முடியும்.